இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய தொழில்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சில காரணங்கள்னால முடங்கப்பட்டோம்னா நல்ல க்ரோத்தில் போயிட்டே இருப்பாங்க. அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் போகும்பொழுதும் சரி, அதை ஒரு மன வாழ்க்கையிலையும் சரி, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு வகையான ஒரு டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படியே அவங்களோட லைஃபை ஸ்தம்பிச்சு போகிற லெவலில் வந்து பெரிய சர்க்கிள்கள் வந்துடும். மூணாவது மனிதர்களோட ஒரு சில செயல்பாடுகள்னாலையும் அதே மாதிரி ஒரு வகையான ஜாதக ரீதியான கோளாறுகள்னாலையும் அது வந்து டக்கு டக்குன்னு அவங்களுக்கு லைஃப் டுவர்ட்ஸ் டிக்ளைன் பாத்தில் போக ஆரம்பிச்சிருங்க. அப்போ அது ஆரம்பத்தில் அவங்களுக்கு புரியாது. ஆரம்பத்தில் நம்ம தொழில் ரீதியாக முதலீடு போடலாம், இல்லை மன வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக வீடு வாங்கலாம், அது பண்ணலாம் இது பண்ணலான்னு போகிற மாதிரி போயிட்டு கடைசியாக அது ஒரு சரிவை நோக்கி போகும். அப்போ ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு என்ன வந்துடும்னா ஒரு எதிர்மறையான எண்ணங்களோட உச்சக்கட்டத்துக்கு வந்து சரி, இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே நமக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி எல்லார் மேலேயும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவங்க அவ்வளோ பாசமாக இருந்தவங்களே ஒரு உச்சநிலை கோபத்துக்கு போய் அவங்க எல்லாருனாலையும் ஒதுக்கப்பட்டுருவாங்க ஒரு ஸ்டேஜில். ஆனால் அவங்களோட நல்ல காலங்களில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு பப்ளிக் கேரக்டராக இருந்திருப்பாங்க, ஒரு சூப்பரான டீசெண்டான ஆளுங்களாக இருந்திருப்பாங்க. இப்போ இந்த கால சுழற்சி காரணமாக இந்த மாதிரி போயிடுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு விஷயங்கள்லேருந்து டக் டக்குன்னு வெளியே வர்றதுக்கும் வந்து நம்ம சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் அதே மாதிரி அந்த காலங்கள்லேருந்து தலைமுறை தலைமுறையாக வந்து பார்த்திங்கன்னா சில வழிபாடுகள் மூலமாகவே ஜெயிச்சு வந்த சில சூட்சமமான விதிகளை தான் நம்மளோட நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்துட்டுருக்கிற வகையில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிக்கும் பொழுது உங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். ரொம்ப பெரிய பாதிப்பில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதுக்கு வெளியே வரக்கூடிய வழிபாடுகள் செய்ய செய்ய அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கான வழிபாடுகள் பண்ண வெளியே வந்துடுவீங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தில்ல. கடவுள் கருணையில் நாங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கோங்க, எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வழிபாடுகளை, இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது அந்த எதிர்வினைகள் வந்து உங்களை தாக்காத லெவலில் சில வழிபாடுகள் நீங்கள் செய்ய செய்ய ஆனால் எளிமையாக இருக்கும், ஆனால் பவர்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் கிடைக்குதுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே. அந்த வகையில் நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள் இதுக்கு தேவையான விஷயம் என்னென்னா பூசணிக்காய். இந்த பூசணிக்காயோட விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த காலங்கள்லேருந்து சரி இன்றைக்கும் ஒரு சில பண்பாடை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த பூசணிக்காயை எடுத்து சுற்றி அந்த ரோட்டில் உடைக்கிறது, அந்த ரோட்டில் உடைக்கிறதுங்கிறது தவறான விஷயங்க, பட் அந்த பூசணிக்காயை எடுத்து திருஷ்டி சுற்றுவாங்க. திருஷ்டி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக்ஸ் மையை வச்சு, அதாவது ஏதோ XYZ பிராண்டில் உள்ள மையை வச்சு அப்ளை பண்ணி அதே மாதிரி மைகளை தடவி அந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு அந்த கண் சுற்றி போடுறது, இதெல்லாம் வந்து சக்தியான விஷயங்களா? இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுங்க சரிங்களா. இல்லைங்க நான் அதெல்லாம் விட்டுட்டேங்க, அந்த மாதிரி விஷயங்களில் நான் பண்ணுறதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற பதிவுகளோடு சேர்த்துக்கோங்க. இந்த பதிவுகளை நீங்கள் சேர்த்து நீங்கள் செய்கிறதும் அதே மாதிரி ஒருவேளை நார்மல் மைய வச்சு நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பிரயோகத்தை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது இன்னமும் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இது ஒரு ரிசல்ட் வந்து இருக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்டு இல்லை கருத்தும் இல்லை. இதை நீங்கள் செய்ய வேண்டிய நாள் என்ன, அமாவாசை பௌர்ணமி தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி, குறிப்பாக இதில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசையும் அதே போல் அஷ்டமி நாட்களையும் இதை நீங்கள் செய்யுங்க. இதில் வந்து நீங்கள் கேட்கலாங்க அமாவாசை அப்போ நான் தேய்பிறை அஷ்டமியில் செய்யலாமா வளர்பிறை அஷ்டமியில் செய்யலாமா, தேய்பிறை அஷ்டமியிலையும் செய்யுங்கள் வளர்பிறை அஷ்டமியிலையும் செய்யுங்கள். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பூசணிக்காயை வாங்கி வச்சுருங்க. இந்த பூசணிக்காயை வாங்கி வச்சுட்டு இதோடு சேர்த்து இன்னொரு பூசணிக்காயும் எடுத்து வச்சுருங்க. இந்த பூசணிக்காய் ஒரு பூசணிக்காயை எடுத்து நீங்கள் எடுத்து ஜூஸ் ஆக்கி அந்த பூசணி ஜூஸை எடுத்து அந்த விஷயங்கள் யார் அந்த கர்த்தாவோ கர்த்தானா யார் அந்த தொழில் செய்கிறாங்களோ யார் அந்த குடும்பங்களில் இருக்காங்களோ இல்லை ஒரு வீட்டிலேயே ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பார்க்குறீங்க இல்லை அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே பாதிப்பு வரக்கூடாது அந்த பூசணியை எடுத்து நான் சொல்லக்கூடிய நாளில் ஒன்றா அமாவாசை இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி திதியில் எடுத்து அந்த பூசணியை எடுத்து பூசணி ஜூஸாக போட்டு குடிக்கலாம் பருகலாம். இதை நீங்கள் டைரெக்டாக பருகாமல் தெய்வத்துக்கிட்ட படைச்சிட்டு அதுக்கப்புறம் தெய்வத்துக்கு கொடுத்துட்டு நம்ம தெய்வ வழிபாடுகள் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த தெய்வ வழிபாடுகளையும் செஞ்சுட்டு நெய்வேத்தியமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதை எடுத்து பருகிக்கலாம் அதோடு சேர்த்து
இந்த பூசணிக்காய் இருக்கக்கூடிய விஷயங்களில் இன்னொரு விஷயம் அந்த இன்னொரு பூசணிக்காய் இருக்கிறதுல நீங்கள் எடுத்துகிட்டு என்ன செய்யணும்னா எட்டி குச்சி எடுத்துக்கணும். இந்த எட்டி குச்சியை வந்து நீங்கள் இதில் கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த எட்டி குச்சியை எடுக்கும் பொழுது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த எட்டி குச்சியை வாங்கிட்டு இது எட்டி குச்சியை வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். இந்த எட்டி குச்சியை எடுக்கும் பொழுது அதை வெளியே எடுத்துகிட்டு வெளியே ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க. அந்த இரும்பு சட்டி எடுத்துகிட்டு ஒரு சின்ன சட்டியெல்லாம் வெளியே கிடைக்குங்க, கடையில் கிடைக்குங்க. அந்த சட்டியை எடுத்துகிட்டு அந்த சட்டியில் போட்டு எட்டி குச்சியை போடுறது. அந்த எட்டி குச்சியை போட்டுட்டு அதோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா கொஞ்சோண்டு வந்து வெள்ளருக்கு வேரையும் போட்டுட்டு அந்த வெள்ளருக்கு வேரையும் போட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா அதை நீங்கள் எரிய விடணும். எதை வச்சு நீங்கள் எரிய விடணும் அப்படின்னா நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க பச்சைக்கற்பூரம் போடலாம், வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறவங்க நார்மல் சூடன் கூட போட்டுக்கலாம். இந்த நார்மல் சூடனையும் இதையும் போட்டு இதை நீங்கள் எரிக்கும் பொழுது அது பஸ்பமாகி இந்த பஸ்பமான விஷயங்கள் வந்து ஒரு தூள் மாதிரி ஆகிடும். இந்த தூளில் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா வேப்பை எண்ணெயை விடணும். இந்த வேப்பை எண்ணெயை விட்டுட்டு அது கொல கொலன்னு விடாமல் லைட்டாக விட்டுட்டு இதை வந்து நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த விரலால் ஆள்காட்டி விரலால் இந்த விரல் யூஸ் பண்ணாதீங்க, ஆள்காட்டி விரலால் நீங்கள் மனசார எடுத்துட்டு மனசார நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரை மனசார நினச்சிக்கணும், உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கணும், உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள உங்கள் பாதகாதிபதி யாராக இருக்காங்களோ உங்கள் ஜாதகத்தில் யார் வந்து உங்களுக்கு கெட்டது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்களோ அதில் உள்ள தெய்வத்தையை நினச்சிக்கணும். ஏன்னா அந்த பாதகாதிபதி யார் உங்களுக்கு கெடுக்கிறாங்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன நினச்சி கும்பிடுவீங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் எல்லாம் சாமி கும்பிடுவோம் சரிங்களா. அப்போ நீங்கள் செய்யும்பொழுது அந்த பாதகாதிபதியோட உக்ரம் குறையும். அதே மாதிரி உங்களுக்கு உள்ள யோகாதிபதி யார் இருக்காங்க ஜாதகத்தில் அதுக்குள்ள வழிபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாதகத்தில் கேட்டிருப்பீங்க. அந்த இஷ்ட தேவதான்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதையும் நீங்கள் மனசார நினச்சிட்டு இந்த மையை அரைக்கணும். இந்த மையை அரைச்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 9, 18, 27 9 times அப்படியே நீங்கள் ஏற்றிட்டே போகலாம். இந்த 9 times கணக்கு பண்ணி அந்த பொட்டை வைக்கும் பொழுது நீங்கள் மனசார சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா ஓம் க்ரீம் காளிக்காயை சுவாகா, ஓம் க்ரீம் காளிக்காயை சுவாகா. இல்லை இதுக்கு அடுத்த தெய்வத்தை யாரை கூப்பிடலாம்னா பத்ரகாளியை கூப்பிடலாம். ஓம் க்ரீம் பத்ரகாளிக்காயை சுவாகா, ஓம் க்ரீம் பத்ரகாளிக்காயை சுவாகா. இந்த சுவாகான்னு சொல்லும்போது சுவாக அப்படின்னு சொல்லக்கூடாது, சுவாகா அப்படிங்கிற மந்திரங்கள் வந்து நெடில் சரிங்களா. இதை நீங்கள் சத்தமாக சொல்லலாமா, சொல்லவே கூடாது. இது பீஜ அட்சர அத்தர்வண வேத ரீதியான மந்திரம். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் குழச்சி குழச்சி எடுத்து விட்டுட்டே வச்சுக்கிட்டே வரும்பொழுது இதை நீங்கள் கொண்டு போயிட்டு இதை வாசல்லையே வச்சு பண்ணிவிட்டு இதை நீங்கள் உங்கள் தொழில் இடத்துலையோ இல்லை உங்கள் வீட்டில் வெளியேவோ எடுத்து வைக்கலாம். இதை நீங்கள் வைக்கும் பொழுது இது காய காய இந்த ஒரு இது 3 நாள் 4 நாள் கணக்கு உண்டுங்க. இந்த ஒவ்வொரு குடும்ப வழக்கங்கள் உண்டு. இப்போ நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா தொழில் ஸ்தாபனத்துக்கு வைக்கிறோம்னா 1 வாரம் வைப்போம். அந்த 1 வார காலங்களுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான மாற்றங்கள் தெரியும். இப்போ வந்து என்ன நடக்கும், ஒரு சில விஷயங்கள் தடைகளாக இருந்த விஷயங்கள் வந்து விலகும், அதே மாதிரி தடைப்பட்ட விஷயங்கள் விலகும், அதே மாதிரி திருஷ்டி தோஷங்கள் இருந்தது அந்த திருஷ்டி தோஷங்கள்னால வீட்டில் ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா படிப்படியாக விலகும். இதை நீங்கள் இந்த 1 வார காலத்துக்குள்ளேயே பார்த்துடலாம். இதுக்கப்புறமா அந்த 1 வார காலங்கள் முடித்ததுக்கு அப்புறமா திருப்பியும் அந்த 1 வார கேப் நீங்கள் விடும்பொழுதே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். திருப்பியும் நீங்கள் அந்த அஷ்டமி காலங்களில் வரும்பொழுது இந்த பூசணிக்காயை எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த பூசணிக்காய் பானத்தை நீங்கள் குடிச்சிட்டே வரும்பொழுதும் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். இதோட உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டுன்னா அடிக்கடி ஏன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே ஜனனகால ஜாதகத்தை போய் பாருங்கள் பாருங்கள் உங்கள் ஜோதிடத்தை பாருங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதைக்குள்ள வழிபாடையும் நீங்கள் செய்யும் பொழுது மாபெரும் வெற்றிகள் அடையலாம்ங்கிறதுல எல்லாவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. நம்ம தொடர்ந்து சிவலிங்கங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம், இலவசமாக தான் கொடுக்குறோம். ஆனால் போஸ்டல் சார்ஜஸ் அதுக்கு வாங்குவோம். நேரடியாக வாங்க முடியாதவங்களுக்கு வந்து முன்னாடி இப்போ நம்ம கொரோனா டைமாக இருக்கிறதுனால நேரடியாக கொடுக்க முடியறதில்லைங்க. விருப்பமாக இருக்கிறவங்க இது போஸ்டல் மூலமாக வாங்கிக்கலாம், நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கீழே உள்ளதுக்கு. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறிவிடை பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.